ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது நாங்கள் வீட்டில் அடித்த மிளகாய்த்தூள் இதில் தனியாக மிளகாய் ரெண்டும் சேர்த்து நாங்கள் அரைச்சிருப்போம் நீங்கள் போடுறதாக இருந்தால் உங்கள் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அரை கிலோவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக இதில் லெமன் பாதி லெமன் எடுத்துக்கோங்க ஆஃப் கேஜிக்கு பாதி லெமன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புளிஞ்சா போதும் அதையும் போட்டுக்கலாம் அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலராக வரும் அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்தோன்னாலும் நல்லா கலராக பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ இது இப்படி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் மேலே ஆகியிருக்கு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம கடலெண்ணெய் எண்ணெய் சேர்க்கும் போது வாசனையாக ஃப்ளேவரோ ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனில் அதனால் கடலெண்ணெய் எண்ணெய் போடுறேன் ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னசாக வெட்டி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இதில் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சிக்கன் சேர்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம் இப்போ சிக்கனெல்லாம் எல்லாம் எடுத்து கடாய்க்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ எல்லா சிக்கனையும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதெல்லாம் சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும் இது வேகிறதுக்கு ஸ்டவ்வை முக்கியமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுட்டு சிக்கன் அப்படியே வேக விடுங்க தண்ணியே சேர்க்காதீங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா வெந்துடும் சிக்கன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகியிருக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் தண்ணி சிக்கன்லேயே எவ்வளோ கிரேவியாக வந்திருக்கு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்னமும் இது நல்லா வேகணும் இதை இன்னமும் திரும்பவும் நல்லா மூடி வச்சிடலாம் வேகட்டும் திரும்பவும் இதை நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேம்லையே வச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகட்டும் இப்போ பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக சிக்கன் சுக்கா ரெடி ஆகிருச்சு சிக்கனில் இருந்த எல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக எவ்வளோ ரோஸ்ட்டாக ஆயிருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இன்னமும் கூட ரோஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இன்னமும் நல்லா ரோஸ்ட்டாக வரும் எனக்கு இந்த அளவுக்கு ஆனது போதுங்கிறதால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சிக்கன் சுக்கா இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நம்மளோட சாய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே கூட கருவேப்பில் போட்டுக்கலாம் நான் இப்போ போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ங்கிறதுனால இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப அருமையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க